Hello everyone, welcome to Joy of Cooking Tamil. இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபி, மக்னி பாஸ்தா. இது ஒரு இண்டோ இட்டாலியன் ஃபியூஷன் குக்கிங். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் பார்ட்டிக்கு செஞ்சீங்கன்னா உங்களை எல்லாரும் ரொம்ப பாராட்டுவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எப்போனாலும் இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். அதோட இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதை எப்படி செய்கிறது, இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் 2 கப் பாஸ்தா. உங்ககிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெனே பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். பாஸ்தா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாம் மக்னி சாஸ்க்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய துண்டாகவே கட் பண்ணிக்கலாம். 4 வெள்ளைப்பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 காஷ்மீரி மிளகாய். இதை எல்லாத்தையும் நாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் சேர்த்துடலாம். 5 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாயோடு சேர்த்துடலாம். 1 கைப்பிடி முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். 1 சைடு பாஸ்தா, 1 சைடு மக்னி சாஸ் ரெடி ஆயிட்ருக்கு. 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். அந்த பக்கம் பாஸ்தாவும் இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நாம் இட்டாலியன் ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நாம் 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறோம். இந்த மைதா மாவு பட்டர்லேயே நல்லா வேகணும். கொஞ்சம் கூட பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல மைதா மாவு வெந்துருச்சு. இப்போ நாம் இதில் 300 ml பால் சேர்க்க போகிறோம். மொதல் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு இந்த மைதா மாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாலெல்லாம் ஊற்றி இந்த சாஸ் நல்லா திக்கார வரைக்கும் கொதிக்க விடணும். பொதுவாக ஒயிட் சாஸ் பண்ணும்போது அதில் நாம் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்லாம் போடுவோம், ஆனால் இதில் நாம் போடலை. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மக்னி சாஸை சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா சேர்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மக்னி சாஸ் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருந்தால் நம்ம வேறு ஏதாவது கறிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் நாம் சேர்க்க போகிறது கசூரி மேத்தி. கசூரி மேத்தியை 2 கைக்கும் நடுவில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி அதை இதில் சேர்த்துருங்க. இது ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதில் 1 மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நான் பாஸ்தாவை நல்லா தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கேன். நான் எதுவும் ஆயிலெலாம் போடலை, ஆனால் ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இந்த பக்கம் நம்மளோட சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதில் பாஸ்தாவை கலந்துருவோம். கேமராவில் பார்க்குறதுக்கு இந்த சாஸோட கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. நேரில் பார்க்குறதுக்கு இது இன்னும் டார்க்காகவே இருக்குது. இப்போது பாஸ்தாவையும் இந்த சாஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சாஸ் எவ்வளோ திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்குதுன்னு. அதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பார்மசான் சீஸ் சேர்க்குறேன். நீங்கள் மொட்சரெல்லா கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் மொட்சரெல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சாஸ் எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.